ஹலோ மை டியர் டியூஜி வாரியர்ஸ், உங்களை நிறைய பேர் என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்க மிஷன் இந்த நியூ மாடல் ஆர்மி மிஷன் தான். இந்த மிஷன் பார்த்தீங்கன்னா 0% வந்து நம்மளுக்கு லாஸ்ட்டாக கொடுக்குற மிஷன் தான் இது. இந்த மிஷனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்களா, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஹெலிகாப்டரை வச்சு 0 ஆப்ரேட் பண்ணுற காரை வந்து சேஃபாக அவனோட எனிமி இடத்துக்கு வந்து கொண்டு போகணும் குறிப்பிட்ட டைமில். ஸோ எப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்க ஹெலிகாப்டர் மாதிரியே எனிமிகிட்டையும் ஒரு ஹெலிகாப்டர் இருக்கும். அந்த ஹெலிகாப்டர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0 ஆப்ரேட் பண்ணுற கார் வந்து போகிறதுக்கு வழி தடங்கள் பண்ணுற மாதிரி நடுவில் வந்து பேரல்ஸை போடும். அண்ட் தென் வந்து எனிமி டேங்க்ஸ் வந்து அங்கங்கே இருக்கும். ஸோ அந்த பேரல்ஸை வந்து நம்ம கரெக்டாக தூக்கி ஓரமாக போடணும். அண்ட் எனிமி டேங்க்ஸை வந்து பாம்ப் போட்டு கரெக்டாக காலி பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடத்துல வந்து பாலம் மாதிரி இருக்கும். அந்த பாலத்தை வந்து அந்த கார் கிராஸ் பண்ணுறதுக்காக நம்ம பிளாங்க்ஸையும் கரெக்டாக போடணும். ஸோ இந்த மூணு விஷயத்தை நம்ம கரெக்டாக பண்ணால் தான் 0 கார் வந்து சேஃபாக டைம்குள்ளே எனிமியோட லொக்கேஷனில் போய் லேண்ட் ஆகும். இந்த மிஷன் முடிக்கிறதுக்கும் நீங்கள் கரெக்டாக ஒரு மூணு விஷயத்தை போட்டு பண்ணீங்கன்னா ஈஸியாக முடிக்கலாம். அது என்னன்றதை பார்ப்போம். அதே மாதிரி இந்த மிஷனை நான் எப்படி வைசிட்டியில் ஹெலிகாப்டர் மிஷன் ஸ்பீட் ரன் பண்ணி முடிச்சனோ அதே மாதிரி இந்த மிஷனும் ஸ்பீட் ரன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த மிஷன் ஸ்டார்ட் ஆன உடனே டைமர் ஆன் பண்ணிப்போம். ஓகே, மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம் பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா எனிமியோட ஹெலிகாப்டர் இருக்கும் பாருங்க. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் பாம்மை வந்து அந்த எனிமியோட ஹெலிகாப்டரில் நச்சுன்னு மண்டையில் போட்டுருங்க. உங்களுக்கு அவன் ஹெலிகாப்டர் ஓட்டிகிட்டு இருக்கும் போது போடுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, அவன் பேரல் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் நிற்பான், அந்த டைமில் கூட போடலாம். இல்லைனா அவன் மூமெண்ட்டில் இருக்கும்போதே அப்படியே பொறுமையாக இந்த மாதிரி போட்டிங்கன்னா விடிஞ்சிருவான், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து அவன் பேரல் அங்கங்கே போடுவான்ற கவலையே உங்களுக்கு வேணாம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு பேரலை மட்டும் எடுத்து விட்ருங்க. அவன் கார் நின்றுட்டு இருக்கும் பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்க ஃபஸ்ட்டு பேரலை மட்டும் எடுத்து ஓரம் தூக்கி போட்டுருங்க. ஓகே, இப்போ அவனோட கார் வந்து போக ஆரம்பிச்சிடும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, மற்ற எனிமி டேங்க்ஸை வந்து காலி பண்ணணும். ஸோ அடுத்து ஒரு பாம்பை பிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு டேங்க் நிற்கிற இடத்துக்கு போங்க. அதே மாதிரி இந்த மிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 3 ஹெலிகாப்டர் வந்து தருவாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஹெலிகாப்டர் டிஸ்ட்ராய் பண்ணலாம் இந்த மிஷன் முடியாது. ஸோ 3 ஹெலிகாப்டர் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை வச்சும் ஒரு ட்ரிக் பண்ணலாம், அதையும் என்னென்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேங்க் இங்கே பக்கத்தில் இருக்கா, ஸோ கரெக்டாக அது கிட்ட வந்தவுடனே அப்படியே பாம்பை வீசிட்டு பின்னாடி திரும்பி போயிட்டே இருங்க. இப்போ வந்து செகண்ட் டேங்கை டிஸ்ட்ராய் பண்ணோம். ஸோ போய் இன்னொரு பாம்பை எடுத்துக்கோங்க. இதில் தான் வந்து ஒரு ட்ரிக் இருக்குது. இவனோட ஆர்சி கார் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாலத்துக்கிட்ட வந்து நிற்கும். ஸோ நீங்கள் பிளாங்க் ஆக்சுவலாக எடுத்து போடணும், ஆனால் நீங்கள் இப்போ பிளாங்க் எடுக்காதீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பாமையே எடுங்க. ஸோ இப்போ பாமை எடுத்துட்டு செகண்ட் டேங்க் கிட்ட போக ஆரம்பிச்சிருங்க. ஓகே, இப்போ செகண்ட் டேங்க் கிட்ட போன உடனே என்ன பண்ணணும்னு நான் கரெக்டாக சொல்கிறேன். எவ்வளோ உங்கள் ஹெலிகாப்டர் கீழே இறக்க முடியுமோ இறக்கிடுங்க. இறக்கி அந்த டேங்கில் பாம் போட்டு நீங்களும் விடிஞ்சு செத்துருங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் விடிஞ்ச உடனே ரீஸ்பான் ஆகி ஸ்டார்டிங் லொக்கேஷன்லேருந்தே வருவீங்க. ஸோ நீங்கள் டிரைவ் பண்ணி திருப்பி ரிட்டர்ன் வர டைம் வந்து கம்மியாகும். இப்போ வந்து பிளாங்க் எடுத்துக்கோங்க, பாம் எடுக்காதீங்க, பிளாங்க் எடுங்க. பிளாங்க் எடுத்துகிட்டு அவன் 0 கிராஸ் பண்ண முடியாமல் இருக்கான் தெரியுமா, அந்த பாலத்தில் வந்து இந்த பிளாங்கை போட்டு விட்ருங்க. ஸோ வண்டி வந்து மூவ் ஆகி கொஞ்சம் முன்னாடி வர ஆரம்பிச்சிடும். ஸோ கரெக்டாக போயிட்டு பிளாங்க் அப்படியே தட்டி விட்ருங்க, அது ஆட்டோமேட்டிக்காக நின்றோம், அவ்வளோதான். இப்போ வந்து உங்களோட லாஸ்ட் பாம்மை போய் பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மொத்தம் 3 டேங்க் தான் இருக்கும் இந்த மேப்பில். ஸோ லாஸ்ட் பாம்பை பிக் பண்ணிவிட்டு அந்த கடைசி டேங்க்லேயும் போட்டிங்கன்னா அவ்வளோதான், எந்த தொந்தரவும் உங்களுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் மிச்ச மீதி இருக்க பேரல்ஸை மட்டும் நம்ம எடுத்து ஓரம் போட்டோம்னா போதும். இப்போ நீங்கள் இந்த டேங்க்குக்கும் இந்த கடைசி டேங்க்குக்கும் நீங்கள் இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். டேங்க் கூட சேர்ந்து வெடிஞ்சு இந்த ஹெலிகாப்டரையும் காலி பண்ணிட்டீங்கன்னா ரீஸ்பான் ஆகி திருப்பி ஸ்டார்டிங் லொக்கேஷனுக்கு வந்துடுவீங்க. ஆனால் அது கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். சப்போஸ் நீங்கள் 3rd ஹெலிகாப்டர் தேவையில்லாமல் காலி பண்ணிங்கன்னு வைங்களேன், மிஷன் முடிஞ்சிடும். ஸோ அதனால் சேஃபாகவே ஆடுங்க, அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் நார்மலாக பாம்பை தட்டி விட்டு டேங்க் காலி பண்ணிட்டு திருப்பி ரிட்டர்ன் நீங்கள் ஃப்ளை பண்ணியே போயிருங்க. இப்போ இங்கே போகிற வழியிலே பேரல் இருக்குது பாருங்கள், அதை அப்படியே பிக் பண்ணி ஓரம் போட்டுருங்க. ஸோ இன்னும் ஒரு 2 பேரல் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக ஒரே ஒரு பிளாங்கை மட்டும் ப்ளேஸ் பண்ணணும். அதை ப்ளேஸ் பண்ணுறோன்னா அவ்வளோதான், அவன் சேஃபாக வண்டி ஓட்டிகிட்டு போய் எனிமி லொக்கேஷனில் போயிடுவான். நீங்கள் இந்த ட்ரிக்கை அப்படியே ஆப்போசிட்டாக கூட பண்ணலாம். அதாவது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த எனிமி ஹெலிகாப்டர் டெஸ்ட்ராய் பண்ண உடனே பேரலை எடுக்காமல் டக்கு டக்குன்னு 3 பாம்ஸை எடுத்து டேங்க்ஸை மட்டும் காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிளாங்கை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். அப்படி பண்ணிங்க அப்படின்னா அவன் ஓட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுவான், ஆமாம் மாதிரி. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவனுக்கு எல்லாம் எடுத்து விட்டிங்கன்னு வைங்களேன், அவன் போய் சேர்றதுக்குள்ளே டைம் முடிஞ்சிடும். ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு பேரலை கிளியர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பிளாங்கையும் போட்டு விட்டேன். இப்போது அவன் பாதி வழி வந்துடுவான். இப்போ நம்ம செகண்ட் பிளாங்க் ப்ளேஸ் பண்ணோன்னா அவ்வளோதான், வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை, இன்னும் ஒரே ஒரு பேரல் மட்டும் இருக்கும் இங்கே. ஸோ இதை எடுத்து நம்ம தூர போட்டோன்னா அவன் வாட்டுக்கு எனிமி லொக்கேஷனில் வந்துடுவான், நம்மளுக்கு ஈஸியாக மிஷின் முடிஞ்சிடும் இந்த மிஷினு.
இன்னும் ஒரு பேரல் எங்கேயாவது இருக்கா? இல்லைங்க, அவ்வளோதான். அதான் லாஸ்ட் பேரல். அவ்வளோதான், நம்ம சேஃபாக போய் இங்கே உட்காந்துப்போம். அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எவ்வளோ நேரம் ஆயிருக்கு இப்போ டைமு? கரெக்டாக 4 நிமிஷம்தாங்க ஆயிருக்கு இந்த மிஷன் முடிக்கிறதுக்கு. அவன் தான் பொறுமையாக ஓட்டிகிட்டு வரான். ஸோ அவன் முடிகிற வரைக்கும் ஆக்சுவலாக நம்ம டைமரை ஓட்டணும். இந்த மிஷனில் கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட்டே வந்து எனிமி ஹெலிகாப்டரை வந்து காலி பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா அது ரொம்ப இம்சா பண்ணணும். அங்கங்கே அந்த பேரலை போட்டு நீங்கள் என்ன தான் பண்ணாலும் எனிமி டேங்க்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணால் கூட அது பேரல் போட்டுகிட்டே இருக்குமா. ஸோ அதனாலே வந்து ரொம்ப டைம் இழுக்கும். அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. 4 நிமிஷம் 22 செகண்ட் ஆயிருக்குங்க இந்த மிஷனை முடிக்கிறதுக்கு. இன்னும் கூட ஆக்சுவலாக ஃபாஸ்ட்டாக முடிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்னொரு ட்ரிக் சொன்ன தெரியுமா, செகண்ட் ஹெலிகாப்டரையும் டெஸ்ட்ராய் பண்ணி ரீஸ்பான் ஆகி நீங்கள் ஸ்டார்டிங் இடத்துக்கு போயிருந்தீங்க அப்படின்னா 3 நிமிஷம் 40 செகண்ட்குள்ளேயே கூட இந்த மிஷனை முடிக்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க, இந்த மிஷன் பண்ணுங்க பண்ணுங்கன்ட்டு. ஸோ இதையும் முடிச்சாச்சு. அடுத்து என்ன மிஷன் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் தட்டி விட்ருங்க. அண்ட் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அண்ட் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர் மக்களே.